என் பேர் பரத்குமார். தமிழ்நாடுல கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். ஜிசி ஈரோட்ல தேர்ட் இயர் ட்ரிப்லி நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட்வேவ்ல சிசிபிபி அகாடமி அப்படின்ற கோர்ஸ்ல வந்து நான் என்ரோல் பண்ணியிருந்தேன். நான் என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டேன், நான் என்னை எப்படி அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்ற விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எனக்கு நெக்ஸ்ட்வேவ்ல ஒரு சின்ன வெபினார் அட்டன் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிது. அந்த வெபினார் அட்டன் பண்ணது மூலமாக நிறைய நாலேஜை வந்து நான் கேதர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரிபிள் இ படித்தாலும் ட்ரிபிள் இல நிறைய ஸ்கோப் இருக்கு, ஆனால் வரக்கூடிய ஃபியூச்சரில் 4.0 டெக்னாலஜி தான் டாமினேட் பண்ண போகிறன்ற விஷயத்த நான் வெபினார் மூலமாக கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஃபீல்டில் நான் ஷைன் பண்ணுறதுக்கும் என்னுடைய ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வேவில் ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா, அந்த வெபினார் மூலமாக நெக்ஸ்ட் வேவ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நெக்ஸ்ட் வேவில் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்கன்ற விஷயத்த நான் கேதர் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வேவ்ல சிசிபிபி அகாடமி அப்படின்ற கோர்ஸை வந்து நான் என்ரோல் பண்ணிடுறேன். ஃபார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் வேவ்ல நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கிறதுனால நான் இவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மை மதர் வாஸ் என்கரேஜிங் மீ டு ஜாயின் திஸ் கோர்ஸ். ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஷோகேஸ் பண்ண என்னோட ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸையும் நெக்ஸ்ட் வேவ் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை நான் நெக்ஸ்ட் வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் இதில் நிறைய ஸ்கில்ஸையும் என்னோட டேலண்ட்டையும் நான் வளர்த்துருப்பேனா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஒருவேளை நான் இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணாமல் போயிருந்தா நான் நிறைய விஷயத்த வந்து என் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னை நெக்ஸ்ட் வேவில் பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்ண என்னோட அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட டெவலப்மெண்ட்காக இப்போ இன்டெப்தாக பர்சனலாக என் கூடவே இருக்க நெக்ஸ்ட் வேவ் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.